நண்பர்களே, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான மூணாவது ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி தான் முதல்ல வந்து பேட் பிடிச்சிக்கிட்டு வராங்க. ரொம்பவே வந்து தடுமாறிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போட்டியில் வந்து அதிரடியாக மூணு மாற்றத்தை வந்து விராட் கோலி வந்து கொடுத்துருக்காரு. குல்தீப் யாதவுக்கு பதிலாக சஹாலை வந்து அணியில் வந்து சேர்த்தாங்க. சஹால் பார்த்தீங்க அப்படின்னா அபாரமாக வந்து பால் போட்டு ஸ்டோனிஸை வந்து அவுட் ஆக்கியிருப்பார். அதேமாதிரி வந்து கவாஜா வந்து அவுட் ஆக்கியிருப்பார். இன்னொரு முக்கியமான விக்கெட் என்ன அப்படின்னா ஷான் மார்ஷ், சஹாலுடைய ஓவரில் வந்து ஷான் மார்ஷ் வந்து ஸ்டம்பிங் ஆகியிருப்பார். இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய வீரரான ஷான் மார்ஷ் வந்து ஒரு மோசமான சாதனையும் வந்து பண்ணியிருக்காரு. அதிக முறை பார்த்தீங்க ஒரு நாள் போட்டியில் ஸ்டம்பிங் முறையில் வந்து அவுட் ஆன ஆஸ்திரேலிய வீரர் அப்படிங்கிற மோசமான சாதனை வந்து பண்ணியிருக்காரு. அதே சமயம் வந்து தல தோனியோட ஸ்டம்பிங் அப்படிங்கிறது மின்னல் வேகத்தில் வந்து அபாரமாக தோனி வந்து ஸ்டம்பிங் வந்து பண்ணியிருப்பார். 24th ஓவர் வந்து சஹால் வந்து போட்டிருப்பார். முதல் பால் பார்த்தீங்க அப்படின்னா டாட் பால், ரெண்டாவது பாலில் வந்து சஹால் வந்து ஷான் மார்ஷ் வந்து அடிக்கக்கூடிய அவருடைய ஆடும் முறையை பார்த்துட்டு வந்து வேணும்னு வந்து ஒயிட் பால் வந்து போட்டிருப்பார். அந்த பாலில் பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து சூப்பராக வந்து விளையாண்டு அபாரமாக வந்து மின்னல் வேகத்தில் வந்து ஸ்டம்பிங் பண்ணியிருப்பார். ஸோ வந்து ஒயிட் பால், அதில் வந்து ஷான் மார்ஷ் வந்து ஸ்டம்பிங் முறையில் வந்து அவுட் ஆகி வெளியில் போயிருப்பார். ஸோ வந்து தோனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பலரும் வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து விக்கெட் கீப்பிங் அப்படின்னு வரும்பொழுது தலை தோனி வந்து அடிச்சுக்கிறதுக்கு வந்து ஆளே கிடையாது. எந்த மாதிரி வந்து நம்ம வந்து இறங்கி போனாலும் சரி தோனிக்கிட்ட மாட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து தோனி ரசிகர்கள் வந்து ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.